ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் மணி சேனல். இன்றைக்கி இட்லி தோசைக்கு சூப்பரான ஷைடிஷ் தான் செய்ய போகிறேன். எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப நன்றி. புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் நல்லா சூடான பிறகு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உளுந்து சேர்த்து பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். உளுந்து நல்லா வறுபட்ட பிறகு ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை ரேண்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு நாலு பூண்டுப்பல் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இந்த மிளகாய் காரம் கம்மியாக இருக்கும், அதனால நான் ஏழு மிளகாய் சேர்த்துருக்கேன். இப்போது வெங்காயம் நல்லா சாஃப்டாக வர அளவுக்கு வதக்கிக்கலாம். நல்லா வதங்கின பிறகு இது கூட நாட்டு தக்காளி சின்ன சைஸில் மூணு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளியும் நல்லா சாஃப்டாக வதங்கி வரணும், அந்த அளவுக்கு வதக்கணும். அதனால் இப்போ தேவையான அளவு உப்பையும் சேர்த்து வதக்கும் போது தக்காளி சீக்கிரமாகவும் நல்லா சாஃப்டாகவும் வதங்கி வந்துடும். இப்போ தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் ஒரு சின்ன கோழி குண்டு சைஸுக்கு புளி சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுறலாம். இப்போ கூடவே கால் கப் அளவுக்கு தேங்காய் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தேங்காய் சேர்த்துட்டு நல்லா வதக்கின பிறகு இது கூட ஒரு கால் டீஸ்பூனுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஆற விட்டுடலாம். சூடு கம்ப்ளீட்டாக ஆறின பிறகு இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து இது கூட கொஞ்சமாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா திக்காக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததை ஒரு பவுலில் மாற்றிட்டு மிக்ஸி ஜாரில் கால் கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா கலந்துட்டு இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது கூட ஒரு தாளிப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கு சின்ன எண்ணெய் சட்டி வச்சுருக்கேன், அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் விட்டுட்டு கால் டீஸ்பூன் கடுகு, கால் டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்து நல்லா பொரிய விட்ட பிறகு ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சட்னி கூட சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப அருமையான சட்னி ரெடி ஆகிடுச்சு. இட்லி தோசையோடையெல்லாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும். நன்றி, வணக்கம்.